கோயில் என்பதே அந்த மதம் என்பதே எங்களுக்குத்தான் சொந்தம். நான் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறை, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், நான் எடுத்து வைக்கக்கூடியது தான் நம்பிக்கை, மதம், மக்களுடைய வாழ்க்கை நெறி என்று திணித்து விடலாம் என்று எண்ணக்கூடியவர்கள் இன்று கோயிலை தன் கையிலே எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். பீகாரோடையோ உத்தரப்பிரதேசத்தோடையோ தமிழ்நாட்டை வந்து நம்ம பொருத்தி நம்ம முன்னாடி எங்கேயோ போயிட்டு இருக்கோம். அவங்க பின்னாடி எங்க இருக்காங்கன்னு தெரியல. வளர்ந்திருக்கக்கூடிய நாடுகளோடு தான் தமிழ்நாட்டை நம்ம பொருத்தி பேச முடியும். அவங்க புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் பயனற்றது. எப்படி நீட்டுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு நம்ம பிள்ளைங்க படிக்க முடியாத ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார்களோ மருத்துவ கல்லூரிகளில், இதிலையும் நுழைவுத் தேர்வுகளை கொண்டு வருவோம் என்று சொல்கிறார்கள். அதை தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் அரசு, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு, நம்முடைய வாய்ப்புகளை எல்லாம் தட்டி பறித்து விட வேண்டும். அவர்களுடைய அதிகாரத்தின் கீழ் நாம் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த இடஒதுக்கீடால் படித்து ஐபிஎஸ் எல்லாம் படித்து வேறு மாநிலத்திலெல்லாம் வேலை செஞ்சுட்டு வந்து இன்றைக்கி அவங்களோட நின்று அந்த பக்கம் நின்று எண்ணத்துக்கு யார் என்னை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்தினாங்கன்னு கூட தெரியாமல் பேசி கொண்டிருக்கிறார்கள். இங்கே பேசிய தாயகம் கவி அவர்கள் நேற்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ட்விட்டர் ஸ்பேசஸில் பேசும் பொழுது நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் இந்த மாதம் முழுவதும் முப்பெரும் விழா நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டு பாராட்டி தெரிவித்திருக்கிறார். ஆனால் அண்ணனுக்கும் நல்லா தெரியும், தளபதி அவர்களுக்கு, முதலமைச்சருக்கு வருடம் முழுவதும் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு மாவட்ட கழகத்தின் செயலாளர் இருக்கிறார் என்றால் அது இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள்தான். தனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளை சிறப்பாக செய்வது மட்டுமில்லை, அது அரசாங்கத்திலே அமைச்சராக அவருக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பாக இருக்கட்டும், அல்லது மாவட்ட கழகத்தில் நம்முடைய இயக்கத்திலே அவருக்கு தரப்பட்டக்கூடிய பொறுப்பாக இருக்கட்டும், இரண்டையும் மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அவர்கள். தன்னுடைய பொறுப்புகளை எந்த நேரத்திலும் தனக்கு எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் தட்டி கழிக்காமல் அந்த பொறுப்பை நிறைவேற்றி காட்டக்கூடிய ஒருவர் அவர். சமீபத்திலே அவர் தாண்டி வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வருத்தமான ஒரு நிகழ்வு, ஆனால் அதற்கு அடுத்த நாள் முதலமைச்சரோடு சென்னை கோட்டையிலே திருச்செந்தூர் கோயிலில் மிகப்பெரிய அளவில் அரசாங்கமும் ஹெச்சிஎல் நிறுவனமும் இணைந்து நடத்தக்கூடிய அந்த கோயில் பணிகளுக்கான துவக்க விழா நிகழ்ச்சி நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாரிடமும் நான் கேட்கவில்லை அமைச்சர் வருகிறாரா என்று, ஏனென்றால் அவர் வந்திருக்கக்கூடாது, நியாயம் அதுதான். ஆனால் அமைச்சர், முதலமைச்சர் அவர்கள் வரக்கூடிய நேரத்திற்கு முன்பாக அங்கு வந்து, அது மட்டுமில்லாமல் திருச்செந்தூரிலே அங்கே நடைபெறக்கூடிய அந்த நிகழ்விலும் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று சரிபார்த்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி காட்டியிருக்கக்கூடிய ஒருவர் தான் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் அவர்கள். திராவிட இயக்கம் அது கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகள், அதே நேரத்திலே இங்கே அதிக அளவிலான மக்கள் வழிபடக்கூடிய, நம்பக்கூடிய,
அந்த அதை சார்ந்திருக்கக்கூடிய ஹிந்து அறநிலையத்துறை இரண்டையும் நாம் கொண்டிருக்க கொள்கைகளுக்கு மாறுபாடாக எதையும் செய்துவிடாமல் அதே நேரத்தில் இங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களுடைய மனதும் கோணி விடாமல் நடக்க வேண்டிய ஒரு நடத்த வேண்டிய ஒரு நிலையிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். அதாவது எங்களுக்கும் மனசு கஷ்டமாக இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கும் மனது வருத்தத்தை ஏற்படுத்தி விடாமல் நிற்க வேண்டிய ஒரு நிலையிலே அவர் இருக்கிறார். அதை தலைவர் கலைஞர் அவர்களின் கனவுகளை, தந்தை பெரியாரின் கனவுகளை, தளபதி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செயல் வழியாக இன்று திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கக்கூடியவர்கள் உங்கள் மீது அக்கறையுடையவர்களாக, இந்து மதத்தின் மீது அக்கறை இருக்கக்கூடிய, நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் மீதும் அக்கறை இருக்கக்கூடிய அந்த கோயில்களை நாங்கள் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக அதை வைத்திருப்போம் என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய அளவிற்கு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தலைவர் கலைஞர் அவர்கள் பராசக்தியிலே சொல்லுவார்கள், கோயில் கூடாது என்று இல்லை, அது கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக்கூடாது என்று. அதை தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மத நம்பிக்கை இல்லை என்றால் மக்களுடைய வழிபாட்டு முறை, மக்களுடைய நம்பிக்கை, இதை பற்றிய விவாதங்கள் என்பது ஆரோக்கியமான ஒன்று. இது சரியா, தேவையா, எந்த அளவிற்கு எது மாற வேண்டும், இதெல்லாம் இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது, அதனால் அதை சிந்தித்து பாருங்கள், சீர்தூக்கி பாருங்கள், மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்வதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான விவாதம். ஆனால் அதை தாண்டி அந்த கோயில் என்பதே, அந்த மதம் என்பதே எங்களுக்குத்தான் சொந்தம். நான் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறை, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், நான் எடுத்து வைக்கக்கூடியது தான் நம்பிக்கை, மதம், மக்களுடைய வாழ்க்கை நெறி என்று திணித்து விடலாம் என்று எண்ணக்கூடியவர்கள் இன்று கோயிலை தன் கையிலே எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். அதை தடுக்க வேண்டியதும் நம்முடைய கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த திராவிட இயக்கம் என்பது நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வழி வழியாக மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகள், அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், இந்த சமூகம் அவர்களுக்கு தர வேண்டிய அந்த இடத்தை, மரியாதையை தொடர்ந்து மறுத்து கொண்டிருக்கு. அந்த மரியாதையை, அந்த உரிமைகளை, அந்த வாய்ப்புகளை தர வேண்டும். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எந்த ஜாதியில் எந்த மதத்தில் பிறந்தவராக இருக்கட்டும், எல்லாரும் மனிதர்கள் என்று அந்த நிலையை உருவாக்கி எல்லாருக்குமான வாய்ப்புகளை, எல்லாரும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அந்த நிலையை உருவாக்க வேண்டும் என்பது தான் திராவிட இயக்கம். இதைத்தான் நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம், வேறு எதுவும் இல்லை. திராவிட இயக்கம் தொடங்கி அந்த காலகட்டத்திலே அவர்கள் போராடிய விஷயங்கள்லாம் இதுதான். நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தபோது எல்லா பிள்ளைகளும் படிக்கணுங்கிறது தான் அவர்களுடைய கனவாக, இடஒதுக்கீட்டை உருவாக்க வேண்டும் என்பதற்கு அங்கே அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த முயற்சிகள் எல்லாம் எல்லாருக்கும் படிக்கக்கூடிய, சில பேர் தான் படிக்கலாம், மற்றவங்களாம் படிக்கக்கூடாதுன்னு நிலைமை இருந்தது. எல்லாருக்கும் கல்வி போய் சேர வேணும், எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். அப்பொழுது தான் மதிய உணவு திட்டமும் கொண்டு வரப்பட்டது சின்ன அளவில். அதற்கு பிறகு காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்திலே பள்ளிக்கூடங்கள் அதிகமாக உருவாக்கப்பட்டது. அதே நேரத்தில் அந்த மதிய உணவு, பிள்ளைகள் வந்து வேலைக்கு போயிடக்கூடாது, அந்த உணவுக்காக படிக்க வரணுங்கிறதுக்காக உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு அது இன்னும் விரிவாக்கப்பட்டது.
தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்திலே அது உண்மையான சத்துணவு திட்டமாக நம்ம பிள்ளைகள் சத்துணவு சாப்பிட வேண்டிய அது முக்கியம் என்பதை உணர்ந்து கொண்டு சத்துணவு திட்டமாக அது விரிவாக்கம் செய்யப்படுகிறது. இன்று நம்முடைய தளபதி அவர்களுடைய ஆட்சியிலே முன்னேறி இருக்கக்கூடிய நாடுகளில் அங்கெல்லாம் தான் காலை உணவு பிள்ளைகளுக்கு வழங்கப்படும். ஏனென்றால் அந்த காலை உணவு அப்படிங்கிறது வளரக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அது மிக முக்கியமான ஒன்று. யாராவது நம்ம வீட்டில் பிள்ளைங்க சாப்பிடாமல் போனால் நமக்கு எப்படி இருக்கும்? ஆனால் அந்த உணவு கிடைக்காத அந்த உணவை தயாரிக்கக்கூடிய அவகாசமோ வாய்ப்புகளோ இல்லாத குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மதிய உணவு வரை காலையிலிருந்து பசியோடு காத்து கொண்டிருக்க வேண்டும். அவங்க படிப்பில் எவ்வளவு அக்கறை காட்ட முடியும்? விளையாட்டுகளில் வந்து எப்படி சோர்ந்து போய்விடுவார்கள்? இதையெல்லாம் நினைத்து பார்த்து நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் காலை உணவு திட்டத்தை இன்று அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். விரைவில் எல்லா பள்ளிகளையும், அரசு பள்ளிகளில், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் எப்படி சத்துணவு திட்டம் இன்றைக்கி எல்லா பள்ளிகளிலையும் வழங்கப்படுகிறதோ அதே போல் இந்த காலை உணவு திட்டம் வழங்கப்படும். அதனால தான் பேசக்கூடிய பல்வேறு அறிஞர்கள் எல்லாம் பேசும்பொழுது, இல்லை என்றால் எக்கனாமிஸ் வந்து தமிழ்நாட்டையும் மற்ற மாநிலங்களையும் ஒப்பிட்டு பேசும்பொழுது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதை இந்த வடக்கிலே இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களோடு நாம் பொருத்தி பேச முடியாது. வளர்ந்திருக்கக்கூடிய நாடுகளோடு தான் தமிழ்நாட்டை நம்ம பொருத்தி பேச முடியும். ஏன்னா இவங்களெல்லாம் தாண்டி நம்ம வளர்ந்துட்டோம். இனிமேல் பீகாரோடையோ உத்தரப்பிரதேசத்தோடையோ தமிழ்நாட்டை வந்து நம்ம பொருத்தி நம்ம முன்னாடி எங்கேயோ போயிட்டு இருக்கோம். அவங்க பின்னாடி எங்கே இருக்காங்கன்னு தெரியல. திரும்பி பார்த்து தேட வேண்டிய ஒரு நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் திராவிடத்தால் வாழ்ந்தோம். சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க வீழ்ந்தோம் இல்லை வாழ்ந்தோம். இவங்களால தான் அவங்க வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மதத்தின் பேரால், ஜாதியின் பேரால் அரசியல் நடத்தி கொண்டு மக்களை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். நம்ம மக்களை இணைத்து இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் தான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இடங்களிலே பணியாற்றுகிறார்கள். அது வந்து சிலிகான் வேலியாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் படிச்சுட்டு, மருத்துவம் படிச்சுட்டு பல்வேறு இடங்களிலே பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பிள்ளைகள். ஆனால் அதற்கும் தடை வர வேண்டும் என்று தான் நீட்ட கொண்டு வந்திருக்காங்க. இப்போ புதிய கல்விக் கொள்கையில் அவங்க புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம், ஒன்றிய ஆட்சி இன்றைக்கி புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருது. ஒரு புது கொள்கையை கொண்டு வரணும்னா அதனால் ஏதாவது முன்னேற்றம் இருக்கணும் இல்லையா? ஒரு புது விஷயம், பழசு இருக்குது, புதுசாக நாங்கள் ஒன்று செய்கிறோன்னா பழசை விட நல்லா பயனுள்ளதாக அது இருக்கணும். ஆனால் இவங்க கொண்டு வர புதிய கல்விக் கொள்கை என்பது தமிழ்நாடு இன்றைக்கி உயர்கல்வியிலே தேசிய அளவீட்டை விட ரொம்ப தூரத்தில் இருக்குது. இவங்க இன்னும் 30 வருஷம் பொறுத்து நாங்கள் செய்து காட்டுவோம் என்று அச்சீவ் பண்ணுவோம்னு சொல்லக்கூடிய 50% உயர்கல்வியை நாம் இப்பொழுதே தாண்டி விட்டோம். தமிழ்நாடு தாண்டி விட்டது. தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த அளவுக்கு உயர்கல்வி, நம்முடைய பிள்ளைகள் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்று சின்ன சின்ன ஊர்களில் கூட கல்லூரிகளை, அரசு கல்லூரிகளை உருவாக்கி காட்டினார்கள். அதனால் இன்றைக்கி தமிழ்நாடு அதை தாண்டி விட்டது. அவங்க புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் பயனற்றது. ஆனால் அதிலும் நாங்கள் எப்படி நீட்டுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு நம்ம பிள்ளைங்க படிக்க முடியாத ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார்களோ மருத்துவ கல்லூரிகளில், இதிலையும் நுழைவுத் தேர்வுகளை கொண்டு வருவோம் என்று சொல்கிறார்கள். அதை தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் அரசு, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு. இவர்கள்
நம்முடைய வாய்ப்புகளை எல்லாம் தட்டி பறித்து விட வேண்டும். அவர்களுடைய அதிகாரத்தின் கீழ் நாம் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இடஒதுக்கீடு, எதுக்கு இடஒதுக்கீடு? எல்லாரும் சமம், எல்லாரும் ஒரே நிலையில் பார்க்கப்பட வேண்டும் என்பது தான் தொடர்ந்து அவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில பேர் கூட, சில பேர் இருக்காங்க இந்த இடஒதுக்கீடால் படித்து ஐபிஎஸ் எல்லாம் படித்து வேறு மாநிலத்திலெல்லாம் வேலை செஞ்சுட்டு வந்து இன்றைக்கி அவங்களோட நின்று அந்த பக்கம் நின்று என்னத்துக்கு, யார் என்னை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்தினாங்கன்னு கூட தெரியாமல் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த நிலையிலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாரும் சமம் இல்லை. இந்த சமூகம் எல்லாரையும் சமமாக நடத்தவில்லை, உருவாக்கவில்லை. இந்த சமூகம் வேற்றுமைகள் நிறைந்ததாகத்தான் இன்று வரை இருக்கிறது. சில குடும்பங்களில் வழி வழியாக நீங்கள் படிக்கலாம், படிப்பெல்லாம் எங்களுக்கு தான் சொல்லி வந்தோம், புத்திசாலிகள்லாம் நாங்கள் எங்கள் வீட்டிலருந்தான் வருவாங்கன்னு சொல்லி, நீங்கள்லாம் படிக்கக்கூடாது, நீ படித்த காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவேன்னு சொல்லி படிக்க விடாமல் வைத்திருந்தார்கள். அதில் பெண்கள் எந்த குடும்பத்தில் எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் படிக்கக்கூடாது, அதுவே. அதனால் யாருமே படிக்கக்கூடாது என்று சொல்லி ஒடுக்கப்பட்ட சமூகங்கள். எல்லாரும் நாங்கள் எங்கள் வீட்டில் தான் படிப்போம், வழி வழியாக பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் எல்லோரும் படித்தவங்களாக இருப்பாங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு சந்தேகம்னா கூட யாரை கேட்டாலும் தெரியும், என்ன படிக்கணும்னு சொல்லி தருவதற்கு எல்லாரும் இருப்பாங்க. நம்ம வீட்டில் படிக்கணுங்கிறது பெற்றோர்களுக்கு தெரிவதற்கே வந்து பலகாலமானது, பிள்ளை படித்தா நல்லா இருக்கும்னு தெரியறதுக்கே பலகாலமானது. அந்த பரீட்சைக்கு அது படிக்க வேண்டும், பரீட்சையை போய் எழுதணும், வேறு வேலைக்கு அனுப்பக்கூடாதுங்கிறத புரிந்து கொள்வதற்கே பல காலமானது. அதுவும் பெண்கள் படிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கு இன்னும் பெரிய போராட்டங்கள். இப்படி வெவ்வேறு தளங்களில் நம்ம நின்றுட்டுருக்கோம். ஒரு செவர் இருக்குது, அதை தாண்டி விளையாட்டு நடந்துட்டுருக்கு, ஒரு விளையாட்டு போட்டி. ஒரு பையன் 6 அடி இருக்கான், அவன் செவத்துக்கிட்ட நின்னால் ஒரு 4 அடி செவருனா சுலபமாக பார்த்துடலாம். 4 அடி இருக்கான் ஒரு பையன், அவன் கொஞ்சம் எட்டி எட்டி பார்த்தா தான் பார்க்க முடியும். 3 அடி இருக்க பையன் என்ன பண்ணுவான்? பார்க்க முடியாது. 3 பேரும் சமம்னா எப்படி? இந்த 4 அடி இருக்க பையனும் 3 அடி இருக்கணும் ஸ்டூல் போட்டால் தான் பார்க்க முடியும். அந்த ஸ்டூல் தான் இடஒதுக்கீடு. அதை தான் திராவிட இயக்கம் செய்து கொண்டிருக்கிறது. அங்கே என்ன இருக்குன்னு தெரியறதுக்கு இங்கே நாம் அவர்களுக்கு ஒரு அடித்தளத்தை உருவாக்கி தருவோம். எந்த அடித்தளம்? வழி வழியாக நீங்கள் இல்லை, ஏ நாங்கள் நிற்கக்கூடாதுன்னு சொன்ன அந்த அடித்தளம், அந்த மேடையை உருவாக்கி தருவது தான் திராவிட இயக்கம். அந்த விழாவைத்தான் நாம் முப்பெரும் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதனால் இன்று நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள், முதலமைச்சர் தளபதி அவர்கள் தந்தை பெரியாரை, பேரறிஞர் அண்ணாவை, தலைவர் கலைஞர் அவர்களை தொடர்ந்து கையிலே எடுத்திருக்கக்கூடிய போராட்டம் என்பது நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கக்கூடிய, நம்முடைய சுயமரியாதை பாதுகாக்கக்கூடிய, நம்முடைய பொருளாதார வளர்ச்சியை பாதுகாக்கக்கூடிய போராட்டம் என்பதை புரிந்து கொண்டு, நம்முடைய அடையாளங்களை பாதுகாக்கக்கூடிய போராட்டம் என்பதை புரிந்து கொண்டு அவர் பின் நாம் அணிவகுத்து நிற்க வேண்டும். தமிழ்நாடு தமிழர்களுக்கானது, சுயமரியாதைக்காரர்களுக்கானது என்பதை நாம் நிரூபித்து காட்ட வேண்டும். நன்றி, வணக்கம்.